Hi friends, வணக்கம். So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம grocery போயிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். 10 பவுண்ட் வெங்காயம், 10 பவுண்ட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணேன் அப்படின்றது தான். ஏன்னா நம்மளால ரொம்ப நாள் அப்படியே வெளியே வச்சோம்னா அதெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணேன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு, ஏன்னா அவ்வளோ திங்ஸ் உள்ளே இருக்குது. நாங்கள் ஃபுல்லத்தையும் வச்சு அடைச்சிட்டு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இப்போ வாய் இருந்ததுன்னா அந்த வாய் விட்டு அலறி அழுது என்ன வெளியே துரத்திடும் அந்த அளவுக்கு நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் நம்ம எப்படி அடைச்சி வச்சுருக்கோம், ஆர்கனைஸ் இல்லைங்க அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்கினது எல்லாத்தையும் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டியோவில் தாங்க இருக்கோம். சரி, எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பால்கனியில் காய வைக்கலாம். அதாவது வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு காஞ்சதுன்னா அந்த ஈரப்பதம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரும், இல்லைனா வந்து சீக்கிரம் அழுகிடும். இதை அதுவும் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் பார்த்தா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. 10 பவுண்டு, ஆனால் 4-5 தான் இருந்தது, ஏன்னா ரொம்ப பெருசுனால. சரி, காய வச்சா கொஞ்சம் ரொம்ப நாள் வரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்காக வந்தோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்று வந்துட்டு ஈரமாக இருக்கு. எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் போயிடுச்சு. சாதாரண டைமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இந்த டைமில் வந்து வெளியும் போக முடியாதா, நமக்கு கெட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாம் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் டூர் தான். ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே அமுக்கி உள்ள அழுத்தி வச்சிருக்கோம். திறந்தோடனே வெளில விழலைனா நம்ம தப்பிச்சோம்னா இருக்கும். அதனால ரொம்ப ஆர்கனைஸ் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே இருக்க இது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இது வந்து நம்ம வாங்கலை, வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இந்த சென்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க நியூயார்க் சுற்றி பார்க்கும் போது. அவங்க வந்து அவங்களுக்கு வாங்கிக்கும் போது நமக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து துபாயா உடைய மேக்னட்ஸ் ரெண்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் போகும்போது வாங்கி இருக்கணும், ஆனால் நாங்கள் வாங்கலை. அம்மா போன வருஷம் போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு அந்த ட்ரிப்பும் போது நாங்கள் அப்போ தான் யோசிப்போம், ஐ மீன் இப்போ தான் ரீசெண்டாக யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒருத்தங்களுடைய வீடியோவில் பார்க்கும் போது நிறைய மேக்னட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஊர் ஊராக சுற்றிருக்கோம், ஒரு மேக்னட் கூட நம்ம வாங்கலையப்பா அப்படின்ட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா மேக்னட்ஸ்லாம் அவ்வளோ வேலை விற்பாங்கங்க. நாங்கள் ஃபோட்டோ தான் எடுக்கிறோமே, மேக்னட் எதுக்குன்னு வந்துடுவோம், ஆனால் வாங்கினோம். ஸோ அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஸ்ரீலங்கா போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சைனீஸ் வாஸ்து, நம்ம டிநகர் ரோட் சைடு தான். அதுக்கப்புறம் இது வந்து ஐ திங்க் தக்ஷின் சித்ரால வாங்கினேன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக 2017 வாங்கினது. அதுக்கப்புறம் இவங்க தான் என்னுடைய மாமியார். இது வந்து இவங்களுடைய ஃபோட்டோ நாங்கள் 2010 இருந்து வச்சுருக்கோம். ஸோ எப்பவுமே எங்கள் கூட இருப்பாங்க. என் மாமியார் வந்து அந்த டைமில் வந்து அவர் என்ன சொல்கிறது, அப்போ அவர் உயிரோடு இருந்ததுனால நான் சேர்த்து இது பண்ணல. அதனால் இது இந்த ஃபோட்டோ எப்பவுமே ஸ்பெஷல். இப்போ மாமியார் மாமனார் தான் சேர்த்து வேறு ரூமில் ஒரு ஃப்ரேம் மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். இவங்களை நான் இங்கே பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை ஆக்சுவலி. ஸோ இவங்களை எதுக்கு நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளெஸிங் டேரெக்டாக எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எங்களுடைய பிக்சர் 2016ஆ? ஆமாம், 2016 எடுத்தது. என்னடா கண்ணா, சாரி 2015. கிறிஷ் அங்கேருந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். வா வா. அதுக்கப்புறம் இந்த லைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணோம். ஆமாம், யாருடா இது? பாட்டி. பாட்டி அனிமா, இங்கே வா. யார் இது? பாட்டி. இவங்க எப்பவுமே நாங்கள் வந்துட்டு ஏன் இது முக்கியமாக ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி குடிப்போம், அப்பப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓட்டணும். குழந்தைங்களுக்கும் ஞாபகமா இருக்கணும்னு மாமியார் சொல்லலாம், சேர்ந்தே எங்க ஓட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கா, 10 இயர்ஸா எங்க கூட இருக்காங்களா, எங்க கூட போட்டோவா. ஸோ அதனால இதை மாத்த மனசு இல்லை, வேற ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ரெண்டு குட்டிகளும் வந்து கரெக்டா 4 வயசு. ஸோ கிறிஷ் வந்து ப்ரீ ஸ்கூல் போது 4 வயசு, அனிஷ் ப்ரீ ஸ்கூல் போது. ரெண்டு ஃபோட்டோ நாங்கள் எடுக்கல, ஸ்கூலில் வந்து எடுத்து இது பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மேக்னட்ஸ் மாதிரி. இந்த பசங்க வந்து என்ன சொல்கிறது,
இதெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம இதை தரக்கலாம். தரந்த போது என் மேல இதெல்லாம் உழுந்துருச்சுன்னா காப்பாத்திடுங்க. ஆமா கரெக்ட், நான் மறந்துட்டேன். இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிறிஷ் வந்துட்டு 3rd கிரேட்ல வந்து திஸ் இஸ் திஸ் பேப்பர் 3rd கிரேட் தான் டைப் பண்ணியோ. சோ எனக்கு வந்து எழுதுன லெட்டர் மாதிரி, சோ அத நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிறிஷ் பண்ணதாங்க சொல்ல சொன்னா. சரி ஓகே தள்ளுங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிடலாம். டன் 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 டடாய். சோ இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் சின்னதா போயிடுச்சுங்க, இல்லனா இன்னும் நிறைய ஐட்டம்ங்களோ அப்படிதான் நாங்க யோசிச்சோம். சோ என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசர்ல இருந்து வந்தலாம். சோ இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இது நம்ம அமுக்குனா ஐஸ் வரும். ஆனா நமக்கு இப்ப ஐஸ் வராது. ஏன் அப்படின்றத நம்ம தரந்துட்டு காமிக்கிறேன். ஏனா அந்த இதல கூட அடைச்சி வச்சிருக்கோம் சாமான, அதான் மெயின் ரீசன். சோ இதுதான் ஃப்ரீசர். மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடம் பாக்கி இருக்கு அப்படினு சொல்லுங்க. ஏனா நம்ம ஒரு இடம் பாக்கி இல்லாம ஃபுல்லா வந்து ஐயோ முடிது திங்ஸ் போட்டுட்டு அடைச்சி வச்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் கடைசியாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக சூப்பர் ஐஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணல. இது வந்து தேங்காய் துருவி நம்ம அழகாக வந்து வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுறதுக்காக. எப்போ வேணால் டக்குன்னு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் இஞ்சி பூண்டு விழுது தான் எக்ஸ்ட்ரா. பின்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராவியோலி, நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் ராவியோலி பண்ணுறது, அந்த ராவியோலி தான் ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஐஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து வெறும் பூண்டு இஞ்சி விழுது, சாரி இஞ்சி விழுது. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இது வந்து யோகட் ஷேக் மாதிரி, நமக்கு பாலெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேங்க்யூ சதீஷ் வந்து நமக்காக லைட் அடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பீஸா, ஹோம்மேட் ஃப்ரோசன் பீஸா. பீஸா பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வீடியோவில் நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கடலை மாவு. அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு இந்த ரோ. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃப்ரோசன் பட்டாணி, இது வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ். பின்னாடி வந்து மிளகாய் பொடி பேக்கெட்டும் டர்மரிக் பவுடர் பேக்கெட்டும் இருக்குது, ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றது. ஓ நம்மளுடைய ஃப்ரீசர் கற்று ரொம்ப நேரம் திறந்து வச்சது, மூடிட்டு தரப்போம். ஓகே அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரோசன் பீன்ஸு. ஸோ நமக்கு வெஜ்ஜீஸ் எல்லாம் காலியானதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரோசன் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் காஸ்கோலேருந்து வாங்கினது தான். ஸோ அதை நான் வெளியே எடுக்க போகிறதில்ல, எடுத்தேன்னா இதுவாகிடும் காலி, திருப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ், இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் கொஞ்சம் கேடு. நம்ம வந்து வந்த உடனே எப்படி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுவி 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 உள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பாக்ஸஸ், அதாவது வெளியே வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே தான் இருக்குது. இது வந்துட்டு கேரட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி அப்படி பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பொட்டேட்டோ வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பட்டர். அதுக்கப்புறம் கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜ் பேட்டி, வெஜ் பேட்டி ரோல், ஐ மீன் பேட்டிக்காக, அதாவது பர்கர் பண்ணால் வீட்டில் தான் பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கானது. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு ஃப்ரோசன் ஸ்மூத்திக்காக இது. அதுக்கப்புறம் இது வந்து சுக்கு பவுடர், நல்லா கொஞ்சம் ஏன்னா சுக்கு பவுடர் கஷாயத்துக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி யோகட் மில்க்கு, சி இது ஸ்ட்ராபெரி யோகட். அதுக்கப்புறம் இது வந்து அந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் காமிச்ச பார்த்தீங்களாங்க அந்த ஸ்நாக்கு, அதுக்கான சாஸ் இது. அது ஜஸ்ட்டு மைக் ஐ மீன் ஓவனில் இல்லை தவாவில் போட்டு இது பண்ணால் நம்ம ஸ்நாக் ரெடி. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்ஸாக இருக்கும்.
ஸோ நம்ம வந்து அதை ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நான் எனக்கும் உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வத்தக்குழம்பு பொடி வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சீஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த யோகட் மிளகு. ஒரு கேஸ் வாங்கினோம் கரெக்டாக, ஐ திங்க் 12 இருந்து தான் 6 இருந்து தான் ஞாபகம் இல்லை. அது எல்லாத்தையும் அங்கங்கே அங்கே பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம், ஏன்னா ஒரே இடத்துல மொத்தமாக அந்த கேஸ் வைக்க முடியல, அந்த யோகட் ஸ்ட்ராபெரி யோகட். ஓகே, நம்ம ஃப்ரீசர் டன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடலாம். சரி, ஆ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்டாக இல்லை, இப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா கட 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 கடன்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுலேயே எங்களுக்கு பாதி இதுவாகிடுச்சு. ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. நம்ம அப்போ இந்தியன் ஸ்டோரில் வந்து போய் இஞ்சியும் பூண்டு வாங்கின போது ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு அது. அதுக்கப்புறம் கர்டு, இந்த வாட்டி நம்ம வந்து கர்டு பக்காவாக வாங்கிட்டோம், ஏன்னா பாலை வந்து ஃபுல்லாக இது பண்ணாலே எங்களுக்கு போயிடுது அதனால். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மில்க்கு. இருங்க, இதை நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மல் ஆர்கானிக் மில்க்கு. இது வந்து என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, May 2013 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து June 4 வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்து இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸ் தான் வாங்கினோம். இல்லை இல்லை, இது ரெண்டு கேஸு, அது ஒரு கேஸு. யா, இது ரெண்டு கேஸு, இது ஒரு கேஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை, அதுதான் மேட்டரு, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜில் இடம் இருந்தால் இன்னும் கூட வாங்கிட்டு வந்திருப்போம், ஏன்னா இந்த வாட்டி பாலுக்கு வந்து நமக்கு இது போடலை. வெல்டிக்கா, ஏன்னா ஓப்பன் பண்ணதில் பாதி இப்போவே இருந்தது, அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு முட்டை டப்பா. ஸோ நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 48 முட்டை, யா 48 முட்டை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இது வந்துட்டு மாங்காய் காத்தால் தான் வந்து நறுக்கி வச்சுருக்காங்க அம்மா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா பண்ணும் மீந்து வந்துருச்சு. சரி, அதை வந்து குழம்பு பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு ஸ்நாக் பண்ணது எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு மீதி இருக்க மாவு. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு இது அரைஞ்சி போட்டு, ஸோ வெங்காயம் அரிஞ்சு போட்டு புளிப்பணியாரம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தக்காளி சட்னி, பூண்டு தக்காளி சட்னி. ஸோ ஒரு வர வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம் ஃப்ளார், அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சி கிராம் கிராக்கர்ஸ், சீஸ் கேக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அனி பர்த்டே வருது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்யூஸ், இது லெட்யூஸ். அதுக்கப்புறம் இது மீதி இருக்குது, அதாவது அந்த ஃப்ரீசரில் இருக்க கேரட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு, ஐ மீன் யூஸ் காலியானதுக்கப்புறம் திருப்பி, ஏன்னா மொத்தமாக வச்சா அது வந்து ஸ்பாயில் ஆகிடும், அதுக்காக தான். அப்புறம் இது என்ன இருக்குன்னு, இதுவும் வந்து இது வந்து வெறும் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதனால தான் லைட்டாக க்ரீனிஷாக மாறிடுச்சு. நான் வந்து அதை யூஸ்வலாக எண்ணெயில் போட்டு கலந்து வைப்பேன், மறந்துட்டேன். ஸோ டக்குன்னு கலர் மாறிடுச்சு. இது வந்துட்டு அணி மத்தியானம் மீதி வச்ச கர்ட் ரைஸ், நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த ரோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்ப டப்ப டப்பாவாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ பன்னீரை வந்து டிக்கா பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து மேங்கோ, அது கிரிஷுது, இது அனிஷ்து, ரெண்டும் தனித்தனியாக வச்சுருக்குங்க, பாதி தான் சாப்பிட்டுத்துங்க. இது என்னுடைய ரசம், சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி சில்லுன்னு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து சீஸ் ஸ்ப்ரெட், ஆக்சுவலி ப்ரெட் பண்ணணும், அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம், கண்டிப்பாக நம்ம ப்ரெட் பண்ண தான் போகிறோம். குக்கும்பர், நேற்று வாங்கிட்டு வந்த குக்கும்பர் சரியே இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் நம்ம துணிப்பையில் போட்டு வச்சுருக்கோம், தக்காளி. ஸோ இந்த ரோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாவு. பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் காய்ச்சறதுக்காக பட்டர் வாங்கி வச்சுருக்கோம். இது நம்மளுடைய கேஸ்கட், இது வந்து சீஸ் கேக் பண்ணுறதுக்காக க்ரீம் சீஸும் சோர் க்ரீமும் வாங்கினோம், பெரிய டப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அனிஷ், கிரிஷ், சதீஷ் மூணு பேருக்குமே பத்தமானு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு தக்காளி பியூரே பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மேங்கோ ஜூஸ், காலியாக போது நேற்றுக்கும் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம், காலியானதுக்கப்புறம் அதை மாற்றிக்கலாம். அவுச். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச், லெமன், லைமு, அதுக்கப்புறம்
இன்னும் கொஞ்சம் ஆப்பிள்ஸ், அதுக்கப்புறம் கேரட்ஸ். கேஸ்கட் ஏன் உள்ளே வச்சுருக்கோன்னா அப்போதாங்க கேஸ்கட் ரொம்ப நாள் வரும். ஆக்சுவலி அதுதான் மெயின் ரீசன். லாஸ்ட் ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காஸ்ட்குள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்காது நமக்கு. ஸோ இருக்கிறத வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு பெல் பெப்பர், அதுக்கப்புறம் மாங்காய், மாங்காய் அங்கே கிடச்சிது, அதுக்கப்புறம் கேபேஜ். ஸோ நம்மளுடைய பெல் பெப்பர், மாங்காய் அதெல்லாம் லாஸ்டோவில் இருக்குது. இங்கே வந்து ஆரஞ்சு, கேரட்ஸ், பழைய கேரட்ஸ், பழைய கோஸு அதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ண சீஸு, பட்டர் அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து நாங்கள் இதுக்கு போட்டுட்டோம், மேரினேட் பண்ணிட்டோம். ஒரு பேக்கெட் பன்னீர் இருக்குது, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையிலேருந்து ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து வேக வச்சுட்டு வச்சோம். பசங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, ஆனாலும் சரி நான் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின இஞ்சி, இது ரெண்டும். இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின மஞ்சள், இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின கருவேப்பில்லை. பார்த்தாலே தெரியும் காஞ்சி போயிருக்கு. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின இந்தியன் ஸ்டோரில் எல்லாத்தையும் வாங்கின பச்சை மிளகாய். இது அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, வேப்பிலை, வேப்பம்பூ, வேப்பம்பூ. அது அதுக்கப்புறம் இது யோகர்ட், இது இப்போ பசங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேர்ட் ரோல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் சீஸு, க்ரீம் சீஸ். இது வால்மார்ட்டில் வாங்கினது, இது எப்போ வாங்கினது, ப்ரெட்காக. ஆனால் இப்போ நமக்கு மேபி கேக்காக யூஸ் ஆகும். இது சின்ன குக்கருடைய கேஸ் கட்டுங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளூ சீஸ். இதெல்லாம் முதலே வாங்கினது, ஆக்சுவலி வெக்மன்ஸில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது கெச்சப். அதுக்கப்புறம் இது வந்து பிக்கிள்ஸ். ஆக்சுவலி சும்மா பர்கர்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரைட் பிக்கிள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பீன்ஸு. இந்த வாட்டி ஃப்ரோசன் பீன்ஸ் வாங்கினனால நமக்கு ஃப்ரெஷ் பீன்ஸ் கிடைக்கல. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். பாவம், ரொம்ப நேரம் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கஷாயம். அது எப்படி போடலாம், இம்யூனிட்டி ட்ரிங்க் மாதிரி அம்மா போட்டது, நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஜாம், போன வாட்டி வாங்கினது தான். அதுக்கப்புறம் இது வெறும் இஞ்சி, டக்குன்னு அம்மா ஒரு கஷாயம் போடுவாங்க அதுக்காக. ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் இது சுக்கு பொடி, இது டொமேட்டோ பிக்கல், இது வந்து அது பேர் என்னது, வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ கஷாயம் போட்டோடனே ஊற்றி கொடுக்கறதுக்கு. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டட் ரெட் பெப்பர் வினிக்ரெட், அதுக்கப்புறம் இது வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு புளிப்பு சட்னி, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வத்தக்குழம்பு தொக்கு, இது ஹாட் சாஸ். இதில் ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தாய்க்கறி சாஸ், இந்த யூஸ்வலாக இந்த ஊரில் வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆனால் எம்மியா உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிடுவோம். இது ஸ்வீட் அண்ட் சோ சாஸ், இது வந்து ஸ்பைசி கார்லிக்கி சாஸ், இதுவும் ஒரு, இதுவும் ஆக்சுவலி வந்து இதனுடைய இது தான், மீதி இதில் ஊற்றி வச்சுருக்காங்க. அது பேர் என்னது, இஞ்சி கஷாயம். அவ்வளோதான். லாஸ்டோ இது ரான்ச். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பொமோக்ரானட் ஜூஸு, இது வந்து டொமேட்டோ, இது இது ஃப்ரெஷ் ஜூஸ். எஸ், அவ்வளோதான். இது தான் நம்மளுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் முடியுது. இதுதான் என்னுடைய, இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு. ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருப்பீங்க. ஆர்கனைஸ்டாலாம் இல்லைன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன், ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். ஸோ அந்த என்ன, உங்கள் ஃப்ரிட்ஜ் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லைன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போயிச்சோம். வந்து அதை இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கீழே இருந்து கார்குள்ளேயே எல்லாத்தையும் பையிலெல்லாம் போட்டு வச்சிட்டோம்.
கடகட கடகடன்னு அந்த காஃபி அது மாதிரி காஃபி மேட்டுன்னு பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் பின்னாடி இருக்க மாதிரி அதெல்லாம் வந்துட்டு மில்க் பவுடர் டீக்காக வாங்கினது கடகடன்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதாவது டப்பாங்கெல்லாம் தொடவே கூடாதுன்னு டப்பா ஒரு அஞ்சு நாள் கழித்து தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடகடன்னு கொண்டு போய் ஸ்டோரில் எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வெண்டி வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு தண்ணி சாதா தண்ணி இதில் கழுவிட்டு அதில் கழுவிட்டு ரொம்ப பெரிய வேலை வெண்டு நிமிந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு காத்தால என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் வெங்காயம் காய வைக்கிறது உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது அதை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெண்டு நிமிந்துருச்சு இதுக்கு மேலே என்னால் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுற நிலமையில இல்லை வீடு அரேஞ்ச் பண்ணுற வேலை வேற இருக்கு எக்கச்சக்க வேலை இவ்வளோதான் நம்மளால முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடியுது மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் கண்டிப்பாக அமுக்குங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து டங் அப்படின்னு வந்துடும் ஸோ அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் கரெக்டாக